ஹாய் எல்லாம் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கண்டென்சர் காயில் வெடிச்சிருச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக அந்த ஃபின்ச்சில் வந்து லீக் ஆகியிருந்தது. அந்த லீக்கை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபின்ச்செல்லாம் நம்ம லீக்கிட்டு அந்த இடத்துல வெல்டிங் அடித்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்ரஜன் ஏற்றி வச்சுருந்தோம். அந்த நைட்ரஜன் எந்த இடத்துல லீக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. நைட்ரஜனை திறந்து விடாமலேயே நாம் வெல்டிங் அடிக்க ப்ராசஸ்க்கு இறங்கியாச்சு. அப்படி மறந்து போய் இறங்கும்போது அந்த டியூப் ஆனது என்ன ஆகுதுன்னா, உள்ளே இருக்க நைட்ரஜன் பயங்கர சத்துடன் வெடித்து இந்த மாதிரி பார்த்திங்களா எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு பாருங்கள். இந்த காப்பர் டியூப்பே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. சரிங்க, வெடித்த இந்த காப்பர் டியூப்பை நாம் எப்படி அந்த இடத்துல வெல்டிங் அடிக்கிறது இப்போது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வேலை செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நைட்ரஜனை உள்ளே வச்சுருக்கோமா இல்லை திறந்து விட்டுட்டு தான் நம்ம இப்போ வெல்டிங் அடிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் பார்த்திங்கன்னா நம்ம திறந்துட்டோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து வெல்டிங்கே இறங்கணும். ஒருவேளை இடையில ஏதாவது வேலை இருந்தோ பேச்சுவார்த்தை வந்திருந்தாலோ நம்ம மறந்து போய் கூட இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி தான் வெடிக்குது. சரிங்க, நம்ம இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டு என்ன மாதிரியாக பண்ணினா அது வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதியவர்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போடுற நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மெயினாக இது மாதிரி காயிலை கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு கட் பண்ணுறது தான் நல்லதுங்க. பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணியாச்சு. அந்த கட் பண்ண பீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வெளியே எடுத்துடலாம். சரிங்க, இப்போ நம்ம இதை கட் பண்ண அப்போ பீஸு நம்ம எப்படி நம்ம வெல்ட் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன டார்ச்சிலேயே நம்ம வந்து இதை வெல்டிங் அடிக்க முடியும். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எல்பிஜி கேஸில் வெல்டிங் அடிக்கிறது தான் பெரிய கன்னை வச்சு வெல்டிங் அடிக்கிறது தான் ரொம்ப நல்லது, ரொம்ப விரைவாக வந்து வெல்டிங் அடிக்க முடியும், பைப்புக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன டார்ச்சை வச்சு நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சிக்க முடியும். அடுத்தெல்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிச்சரையும் நம்ம வந்து நேக்காக வெல்டிங் அடித்து அதை கழட்டி எடுத்துடணும். அது துண்டு பீஸு பழைய பீஸு இருக்குது, இதை நம்ம எடுத்து இன்வெட்டாக துறை போட்டுடலாம். அடுத்தெல்லாம் நம்ம சின்ன கோட்ரஞ்சு காப்பர் டேப் ஒன்று எடுத்து விடுவோம். அந்த காப்பர் டேப்லேருந்து ஒரு ஃப்ளாரிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. கண்டென்சருக்கு தேவையான கோட்ரேஞ்ச் காப்பர் டியூப் எவ்வளோ நீளம் தேவையோ அதை அளந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த கண்டென்சர் காயிலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 380 பைப்பு. இப்போ நாம் வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோட்ரேஞ்ச் பைப்பை தான் நம்ம உள்ள நுழைக்க போகிறோம். ரொம்ப சரியாக அதில் பொருந்திருச்சு. இப்போ நம்ம அந்த பைப்புக்குள்ளே இதை வச்சு அப்படியே வெல்டிங் அடிச்சிட வேண்டியது தான். வெல்டிங் அடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிக்கணும். அதோடு இல்லாமல் ரெண்டு பைப்பையும் நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரே டைமாக வெல்டிங் அடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பைப்பை சொருகின பிறகு அந்த காப்பர் டிப்பை அந்த பிட்டை நம்ம வெல்டிங் அடிச்சிடணும். அதுக்கு பிறகு வெளியே இருக்கக்கூடிய ரெண்டு டிப்பையும் வெளியே வெல்டிங் அடிச்சிடணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க கோட்ரு பைப்பு அதில் இருந்தது 380 பைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஓட்டை அதில் பெருசாக தெரியும். அந்த ஓட்டையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வைப்ரேட்டில் காலப்போக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாளில் அந்த பைப்பில் ஓட்டை விழுந்துடும். அதுக்காக வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சரக்கு ஏற்றி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. சரக்கு ஏற்றியாச்சு, அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. லீக்காச்சு செக் பண்ணிடலாம். எந்த லீக்கும் இல்லை, பக்காவாக வெல்டிங்காக எடுத்து வேலை சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. ஃபின்ச்சிங் நடுவில் இருக்கக்கூடிய ஹோலை நம்ம வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஒரு வீடியோ கூட தவற விடாமல் பார்க்குறதுக்கும் நிறையா வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கோங்க. இது போன்ற கண்டென்சர் காயில்கள் பின்ச்சில் இருக்கக்கூடிய லீக்கையும் நாம் வெல்டிங் அடித்து இது மாதிரி அதை சரி செய்ய முடியும். இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வேறு ஒரு இது மாதிரியான நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாட்டா, சி யூ, பை பை.